ஆதிகாலம் தொடங்கி எண்களின் மீது இந்தியர்களுக்கு எப்போதுமே ஒரு ஈர்ப்பு உண்டு. எண்கள் நம் தலையெழுத்தை தீர்மானிக்கின்றனவா என்ற நியூமராலஜி ஆராய்ச்சி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஞான கிரகமான கேதுவும் அறிவு கிரகமான புதனும் வலுப்பெற்ற ஜாதகங்களுக்கு எண்கணிதம் அதிக பலன் தருவதாக தெரிவிக்கும் குபேரன் ஜோதிடர் ஒவ்வொரு ராசியினரும் தங்களின் யோக கிரகங்களின் எண்களை பெயரிலோ வாகன எண்ணிலோ வங்கி கணக்கிலோ வரும்படி வைத்துக் கொண்டால் அது அவர்களது அடிப்படை ஜாதகத்துக்கு மேலும் வலு சேர்ப்பதாக தெரிவிக்கிறார். இதன் மூலம் தொழில் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படுவதை காண முடிவதாக தெரிவிக்கும் அவர் ஒவ்வொரு ராசியினருக்குமான அதிர்ஷ்ட எண்களை நமக்கு விவரிக்கிறார். சிம்ம ராசிக்காரங்களை நம்ம இதுல எப்படி இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சூரியன் லக்னாதிபதியாவும் ராசியாதிபதியாவும் வந்துருவாரு. அஞ்சு குடையவர் குருவா வருவாரு, ஒன்பது குடையவர் செவ்வாயா வருவாரு. அதனால ஒன்னாம் நம்பரை பயன்படுத்தலாம். ஒரு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒன்னாம் நம்பரை அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான். அஞ்சாம் நம்பருங்கிறது அவங்க எல்லா விஷயத்துக்குமே அஞ்சை பயன்படுத்தலாம். அது அஞ்சுக்கும் எட்டுக்கும் அதிபதியா இருந்தால் கூட எட்டை உடச்சி அஞ்சாம் இடமா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால மூணாம் நம்பர் அவங்க பயன்படுத்தும் போது அதுல பெரிய அவங்க வெற்றி காணலாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அது அக்கௌண்ட் நம்பரா இருக்கலாம், இல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு லைசன்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது நம்பருக்கு வாங்கறதுக்கா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு செல் நம்பருக்கா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு வீட்டு நம்பர் எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ஒன்னாம் நம்பரும் மூணாம் நம்பரும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அடுத்தது ஒன்பதாம் நம்பரும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒன்பதாம் இடம் நாலாம் இடத்துக்குரியவரா சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்து நாலு குடியவரா செவ்வாயா வர்றதால, அவரே ஒன்பதுக்கு கரகம் வர்றதால ஒன்பதாம் நம்பரையும் அவங்க பயன்படுத்தும் போது, இந்த கனரக வாகனங்கள் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஒன்பதாம் நம்பரை பயன்படுத்தும் போது முதல் தர முழு யோகமாவே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான். அதனால சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பரை பயன்படுத்தலாம், அதுக்கு அடுத்தது ஒன்பதாம் நம்பரை பயன்படுத்தலாம், அதுக்கு அடுத்தது மூணாம் நம்பரை பயன்படுத்தலாம். இந்த மூணு நம்பரையும் பயன்படுத்தி கண்டிப்பா சிம்ம ராசிக்காரங்க அதுல வெற்றி காணலாங்கிறதுல மாற்று கருத்து இல்ல அப்படிங்கிறது தான். ஜோதிடம், ஆன்மீகம், திருத்தலங்கள் தொடர்பாக குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.